மேடையில் வீட்டிருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர்களுக்கும் பத்திரிகை திரைத்துறை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல்ல இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பி சுரேஷ் அவர்களுக்கும், என்னை அழைத்த திரு தயாரிப்பு நிர்வாகி குணா அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கேரக்டர் நடித்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது குழந்தை சக்தியோடும் மற்றொரு பெண் குழந்தையோடும், அப்புறம் அந்த பாட்டி, அதுக்கப்புறமா வந்து நண்பர் ஜார்ஜ், அடிக்கடி பல படங்கள் அவர் கூட நடிச்சிருக்கேன். மிக 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 சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்த காலத்திலிருந்து, இப்பவும் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கேன், அது ஒரு விஷயம், மைத்துனராக அருமையான ஒரு உறவோடு ஒர்க் இருக்கோ இல்லையோ ஃபோன் பண்ணி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை மைத்துனர் சார்லி அவர்களோடு வெள்ளித்திரை படத்திற்கு பிறகு இந்த படத்தில் இணைந்து நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் காட்டுமன்னார் கோயிலில் தான் எனக்கு எடுத்தாங்க. அங்கே மீட் பண்ணோன்னா நாங்கள் பழைய கதைகளெல்லாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். மச்சான் அவர்களோடு நடிக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்லுவேன், இல்லை மச்சான் அது வேண்டாம் மச்சான் அப்படின்னா, ஆமாம் மச்சான் ரைட்டு கரெக்டு, அதேமாதிரி அவர் சொன்னால் நாங்கள் கேட்டுக்குவோம். அந்த மாதிரி ஜார்ஜும் அப்படித்தான் ஒரு புரிந்துணர்வோடு. அதே மாதிரி தம்பி சுரேஷ் அவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னாக்க ரொம்ப நல்லா இருக்குது சார் அதை வச்சுங்க அப்படின்னு, அவர் பார்த்தா அவர் எங்கேயாவது ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பார். உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து அவர் தான் எறும்பு, ஏன்னா அவ்வளவு சுறுசுறுன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப அருமையான ஒரு கதை. எனக்கு இந்த கேரக்டர் நடிக்கும் பொழுது வந்து என்னுடைய கவனத்திற்கு வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கந்து வட்டி கொடுமையினால் ஒரு குடும்பம் வந்து தன்மேல் தீப்பற்ற வைத்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறு குழந்தை அந்த எரியிற நெருப்போட தவழ்ந்து போகிறது தான் எனக்கு கண்ணில் வந்தது. அந்த அளவுக்கு ஒரு கொடுமை. இல்லை கேட்கிறார்கள், கொடுக்க முடியவில்லை மறிக்கிறார்கள், அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அதைத்தான் தம்பி சுரேஷ் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த இதில் ரொம்ப ஒரு கடுமையான கேரக்டர் சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கந்து வட்டி கேரக்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் வந்து அதே மாதிரி அந்த நேரத்தில் வேற ஏதோ ஒரு படத்துல இருந்து நேரில் நான் காட்டுமன்னர் கோயிலுக்கு வந்ததுனால எனக்கு அந்த அந்த மீசையோடு அப்படியே இருக்கலாமா, நல்லா இருக்கு சார் அப்படியே வச்சுங்க அப்படின்னு, அவள் ரொம்ப கொடுமையாக, ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒரு உணர்ச்சிகளை காண்பித்து நடிக்க வேண்டிய ஒரு வேடம். அது சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நமக்கே வந்து நம்மேல் விருப்பு வருகிறது. இந்த அளவுக்கு வந்து அது அது பார்க்கிறோம் படிக்கிறோம் இல்லையா பல விஷயங்களை அந்த மாதிரி. அதே நேரத்தில் கடைசியில் வந்து அந்த பணத்தை இந்த கந்து வட்டிக்காரனுக்கு திருப்பி கொடுப்பதற்கு மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகள் வந்து உதவுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது, இது ரொம்ப ஒரு நல்ல திரைப்படம், நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். மேக்சிமம் யாரும் வந்து கடன் வாங்கிடக்கூடாது, வாங்க வேண்டிய நிலைமையை இறைவன் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்றாட வேண்டுகோள். நிறைய அதான் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனான் இலங்கை வேந்தன் சொல்லியிருக்கிறாங்களே, அப்படி கடன்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். வாங்காமையும் இருக்க முடியலை, வாங்கித்தான் தீர வேண்டியிருக்குது, என்ன பண்ணுறது, அதற்கு தகுந்த மாதிரி அந்த கடனை அடைப்பதற்குண்டான வருமானத்தை ஆண்டவன் கொடுக்க வேண்டும். அதை மிகச்சரியாக ஒரு திணறக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை தம்பி சுரேஷ் அவர்கள் வடிவமைத்து, என்னுடைய அருமை மைத்துனர் சார்லி அவர்கள் மிக அற்புதமாக மிக அருமையாக தன்னுடைய உணர்வுகளையும் முகபாவங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு அப்பாவியினுடைய கதாபாத்திரத்தில் நண்பர் ஜார்ஜ் அவர்கள் அப்படியே வாழ்ந்திருக்கிறார். அந்த தம்பி குழந்தை சக்தியாகட்டும், மற்றொரு அந்த பெண் குழந்தையாகட்டும், ஒரு அக்கா தம்பியாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பாட்டி, சார்லி அவர்களுடைய மனைவியாக வரக்கூடிய அந்த பெண்மணி, எல்லோருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறார்கள். நண்பர் சுரேஷ் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்கிறார். இசை அருமை, கேமரா தஞ்சை மாவட்டம், அவர் வந்து
தஞ்சை மாவட்டம், நானும் தஞ்சை மாவட்டம் தான், முத்துப்பேட்டை. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படம், மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும், ஆக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.